தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் கேலண்டர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் படி நம்ம தொடர்ந்து பரீட்சைகளை நடத்திட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒருங்கிணைந்த தொகுதி 2 பணிகளுக்கான குடிமை பணிகள் தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு என்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது. இந்த தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் உள்ள 2763 எக்ஸாம் சென்டர்ஸில் நடந்துட்டுருக்கு. இந்த தேர்வுக்கு 793,966 பேர் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. இதில் சென்னையில் மட்டும் 251 மையங்களும் அதில் 75,185 பேர் தேர்வு எழுதுறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 300 பேருக்கு நம்ம தேர்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதில் 242 பேர் இங்கே வருகை புரிந்து தேர்வு எழுதிட்டுருக்காங்க. ஒரு பார்வை குறைபாடுள்ள மாணவரும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கிரைப் உதவியோடு நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பரீட்சை ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 தொகுதியில் ஏறக்குறைய 61 பணிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் இது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், சப்ரிஜிஸ்ட்ரார், அது போக அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர், வனவர்னு சொல்லிட்டு வனத்துறையில் உள்ள போஸ்ட், அப்புறம் வருவாய்த்துறையில் உள்ள உதவியாளர் மற்றும் பிற துறைகளில் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் 2327 பணிகள் இன்று இந்த தேர்வில் நம்ம மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இதில் தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. அந்த மெயின் எக்ஸாம் முடிச்சப்புறம் இவங்க 2327 பேருக்கு இதில் அரசு பணி நியமனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கான அறிவிக்கையை நம்ம 26 ஜூன் மாதத்தில் வெளியிட்டு இன்று நம்ம தேர்வு நடத்திட்டுருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி கேலண்டர் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆண்டில் நம்ம 10 தேர்வுகள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். இந்த 10 தேர்வுகளில் 8 தேர்வுகளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போட்டுட்டோம். தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு, சிலது நடந்துட்டுருக்கு, சிலதுக்கான விண்ணப்பங்கள் நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீதி உள்ள 2 தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்தில் நம்ம திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த வருஷம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம 10,315 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கோம். இந்த ஆண்டு நம்ம இந்த விளம்பரப்படுத்தப்பட்ட பல்வேறு இதில் 10,872 பேருக்கு இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஏறக்குறைய ஒரு 10,000 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். இன்னொரு 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான தேர்வுகள் இப்போது நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் திட்டமிட்டபடி நடந்து நமக்கு விரைவில் இந்த பணி நியமனங்கள்லாம் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீன் அடுத்த ஸ்டெப் இருக்குது. நம்ம இந்த கொஸ்டினுக்கான விடைகளெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போடுவோம். அது ஒரு 6 ஒர்க்கிங் டேஸில் நம்ம போடுவோம். அதில் மாணவர்கள் அதில் தேர்வர்களுக்கு ஏதாவது அதில் மாற்று கருத்து இருந்தேன்னா அவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சேலஞ்ச் விண்டோ டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் அவங்க அதுக்கான எது என்ன காரணத்துக்காக அவங்க அந்த விடையை ஒத்துக்கலைங்கிற ஒரு விவரங்களை நமக்கு அவங்க பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இறுதி விடைகளை நம்ம முடிவு செஞ்சு நம்ம இந்த பேப்பரை திருத்த ஆரம்பிப்போம். இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா மொத்தம் 793,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ளே இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாத காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெலாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே நம்ம அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். அதாவது நமக்கு காலி இடங்கள் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுகிறாங்க. ஆர்வத்தோடு முன் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. அதனால் நம்ம எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இதில் திருத்துறதுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பணி. அது நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். எல்லாமே நம்ம பல சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆன்சர் ஷீட்டில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு திருத்துறதுக்கு கொஞ்சம் நடைமுறையில் டைம் ஆகும். அதனால தான் நம்ம ஒரு வழக்கமாக 2 மாதம் ஆகும்னு இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுக்காக ஒரு 2-3 பிரத்யேக ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். கூடுதல் அந்த ஸ்கேனிங் மிஷின்ஸ், கூடுதலாக அந்த பயிற்சி பெற்ற நிபுணர்கள், அவங்களெல்லாம் நம்ம நியமிச்சிருக்கோம். அதனால் விரைவாக நம்ம முடிவுகளை போட முடியும்னு நான் நம்புகிறேன். எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. நம்ம இப்போது நானே அதை நேரடியாக கண்காணிச்சிருக்கேன். விரைவில் அது வெளியிடப்படும். டிலே ஆகாது, நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நமக்கு நம்பர் அதாவது அப்ளிகன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அத்தனை ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு வரும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டெய்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ நம்ம அதுக்காக கூடுதல் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். கூடுதல் மெஷின்ஸ் போட்டு கூடுதல் நிபுணர்களையும் நம்ம போட்டிருக்கோம். அது விரைவாக நடந்துட்டுருக்கு. நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விரைவில் சொல்கிறோம்.